ரலியல்லாஹு அவர்கள், நான்கு ஆட்சியாளர்கள், அவர்களுடைய ஆட்சியின் கீழ் அல்லாஹுவாலும் அல்லாஹுனுடைய தூதராலும் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட உத்தம தோழர்கள் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களிடமிருந்து நேரடியாக பாடம் பெற்ற தாபியின்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தாபியின்களிடமிருந்து நேரடியாக பாடம் பெற்ற தாபியின்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, அதற்கு அடுத்த சிறந்த நூற்றாண்டு எனது சஹாபாக்களுடைய நூற்றாண்டு, அதற்கு அடுத்த நூற்றாண்டு மிகச்சிறந்த நூற்றாண்டு. மூன்று நூற்றாண்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற்றாண்டுகளிலேயே ஆண்டுகளிலேயே மிகச்சிறந்த ஆண்டுகள், எனது தலைமுறையை தாண்டி வருகிற இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் இந்த பூமியிலே மரணித்திருக்கிறார். உத்தம சஹாபாக்கள் எல்லாம் இந்த பூமியிலே மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களுடைய கபர்களும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்கள், அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய நம்முடைய தாயினுடைய கபர்கள், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்களுடைய கபர்கள் எல்லாம் இந்த பூமியில் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சங்கை மிக்க இமாம்கள் எல்லாம், இமாம் புகாரி ஆகட்டும், இமாம் முஸ்லீம் ஆகட்டும், இமாம் அகமது திருமத் அபுதாவது போன்ற சங்கை மிக்க இமாம்களாகட்டும், அல்லது நான்கு மதுகபுகளில் ஏதாவது ஒரு மதுகபை சாராதவன் முஸ்லீமே அல்ல என்று பேசுகிற மதுகபை தோற்றுவிப்பதற்கு காரணமான மதுகபை சார்ந்து வாழ்கிற இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு பேசுகிறார்களே, அந்த ஹனசி இமாமோ அல்லது சாஃபி இமாமோ அல்லது மாலிக் இமாமோ அல்லது ஹம்பளி இமாமோ, இந்த இமாம்களில் ஏதாவது ஒரு இமாம் கபர்கள் உயர்த்தப்பட வேண்டும், குறிப்பாக அவுலியாக்குடைய கபர்கள் நினைவுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டி உயர்த்தப்பட வேண்டும், தர்காக்கள் என்று மக்கள் மத்தியிலே பிரபலியமடைய வேண்டும் என்று குறைந்தபட்சம் மதுகபை பின்பற்றுகின்ற இமாம்களாவது கூறியிருக்கிறார்களா என்று அகலு சுன்னத்துவல் ஜமாத்தை பார்க்கிற சகோதர சகோதரிகள் தவறிவிட்டார்கள். பைபிளில் ஏகத்துவம் மிக பெரிய அளவில் குறிப்பிடப்பட்டிருந்தும் எப்படி கிறிஸ்தவ மக்கள் பைபிளை படிக்காமல் கண்மூடித்தனமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ, இந்து சமுதாய மக்கள் எல்லாம் தங்களுடைய வேதங்களில் எந்த அளவுக்கு இறைவனை குறித்து, ஏகத்துவத்தை குறித்து, நரகத்தை குறித்து, சொர்க்கத்தை குறித்து பேசியிருந்தும், இந்து சமுதாய மக்கள் எல்லாம் எப்படி தங்களுடைய வேத கிரந்தங்களின் அடிப்படையில் வாழ முயற்சிக்காமல் படித்து உணர முடியாத காரணத்தினால் அறியாமையில் இருக்கிறார்களோ, அதேபோல இஸ்லாமிய சமூக மக்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை படிக்காத காரணத்தினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை படிக்காத காரணத்தினால், தங்களுடைய மதுகபாவது என்ன சொல்கிறது என்பதை அறியாத காரணத்தினால், கபர்களை குறித்து, கபர் ஜியாரத்தை குறித்து ஒரு மையவாடிக்கு ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சென்றால் என்ன கூற வேண்டும் என்பதை குறித்து அறியாதவர்களாக தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்கிற யதார்த்த சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கபர்களை இடிக்க வேண்டும், கபர்களை தரைமட்டமாக்க வேண்டும், யாருக்கும் இந்த பூமியில் தர்காக்கள் எழுப்பப்படக்கூடாது, கபர்கள் உயர்த்தப்படக்கூடாது என்று வஹாபிகள் இசத்தை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சமூகத்திலே பேசுகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று நம்மை விமர்சனம் செய்கிறார்கள். விமர்சனம் செய்வதற்கு அவர்களுக்கு இந்த உலகத்திலே உரிமை உண்டு. ஆனால் விமர்சனம் நியாயமானதா என்பதை மட்டும்தான் இந்த நாளில் நாம் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சொல்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணித்தால் மரணித்த மனிதன் எப்படி கபனிடப்பட்டு, குளிப்பாட்டப்பட்டு, கபனிடப்பட்டு, ஜனாசா தொழுகை தொழப்பட்டு, அவனை மையவாடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு, அவனை எந்த முறையில் அடைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாகவே கற்றுத் தந்திருக்கிறார்கள். எப்படி? ஸலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ஒரு முக்கிய பிரதிநிதியாக இருந்த ஒரு நபி தோழர். இந்த ஸலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமானியர்களோடு எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி தளபதியாக செல்கிறார்.
நிறைய சகாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் செல்கிறார்கள். போரிலே ஒரு நபித்தோடர் கொல்லப்பட்டு விடுகிறார், சஹீதாகி விடுகிறார். அவருக்கு ஜனாசா தொழுகை தொழுது அவரை அடக்குவதற்காக வேண்டி மைய வாடிக்கு மக்கள் எல்லாம் எடுத்து செல்லப்படும் பொழுது இந்த பலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மைய வாடிக்கு அருகிலே நேரடியாக அந்த மையத்தை அடக்குவதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் அடக்கி விட்டார்கள். பலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இந்த ஜனாசாவின் கபரை நீங்கள் உயர்த்தாதீர்கள். தோண்டிய மண் நீங்களாக, வெளியிலிருந்து புதிய மண்ணை கொண்டு வந்து நீங்கள் கட்டிடமாக உயர்த்தி கட்டாதீர்கள். சமநிலைப்படுத்துங்கள் மையவாடியை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஃபலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிம், அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் அடக்கப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உத்தம சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தியும் காண்பித்தார்கள், கபர்கள் உயர்த்தப்படக்கூடாது. கபர்கள் கட்டப்பட்டால் அது கபருதான் என்று தெரிவதற்காக வேண்டி மையவாடியின் உரிமையாளர்கள் அடக்கப்பட்ட இடத்தை மீண்டும் தோண்டி ஒரு சிரமத்திற்கு உள்ளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய வழக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் உத்தம சஹாபாக்களும் நமக்கு காண்பித்து தந்தது, ஒரு சான் அளவுக்கு கபர்கள் உயர்த்தி கட்டப்பட வேண்டும். எதற்காக வேண்டி இந்த ஒரு சான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கபருதான் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றார்கள். இனி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மரணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அவரை அடக்கம் செய்த அந்த அடக்கத்தலம் எப்படி இருந்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற செய்தி பைஹகியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார், அவரை அடக்கம் செய்தார்கள். ஒரு சான் அளவுக்கு உயரமாக அவருடைய மையவாடி உயர்த்தி கட்டப்பட்டது, ஒரு ஜானுக்கு அதிகமாக இல்லை என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி பைஹகியில் இடம்பெற்றிருக்கிறது. இனி இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குன்யத்து தாலிபீன் என்று சொல்லப்படுகிற கிதாபில், சாஃபி இமாம் மதுகபை பின்பற்றுகிற மக்களுடைய கிதாப் குன்யத்து தாலிபீன் என்று சொல்லப்படுகிற கிதாபில் இரண்டாம் பாகம் 139வது பக்கத்தில், கபர்களை உயர்த்தி கட்டாதீர்கள், கபர்களின் மீது நீங்கள் அமராதீர்கள், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தது. அது ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினருடைய புத்தகம் அல்ல, அது தமிழே வெளிவந்துள்ள புத்தகம் அல்ல. நான்கு மதுகபிகளில் ஏதாவது ஒரு மதுகபை பின்பற்றாதவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான், மதுகபை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று பேசுகிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குன்யத்து தாலிபீன் யாருடைய சட்டநூல்? சாஃபி இமாமை பின்பற்றுகின்ற மக்களுடைய சட்டநூல் குன்யத்து தாலிபீன் இரண்டாம் பாகம் 139வது பக்கம். மதரசாவில் இருந்தால் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். கபர்களை குறித்து இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன கூறுகிறார்? கபர்களை உயர்த்தி கட்டாதீர்கள், கபர்களை தரைமட்டமாக்குங்கள் என்று சாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார். அதே சாஃபி இமாம் தன்னுடைய கைப்பட எழுதிய அல் உம்மு என்று சொல்லப்படுகிற கிதாப் ஒன்றாம் பாகம் 246வது பக்கத்தில் சொல்கிறார், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் கபர் வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய அகலு சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய உலமாக்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு உருசுகள் நடத்தப்பட வேண்டும், கந்தூரிகள் எடுக்கப்பட வேண்டும், அவுளியாக்கள் நினைவு கூறப்பட வேண்டும், தருகாக்கள் கட்டப்பட வேண்டும், கபர்கள் உயர்த்தி கட்டப்பட வேண்டும், கபர்கள் பூஜிக்கப்பட வேண்டும், கபர்களில் ஆராதனை நடத்தப்பட வேண்டும், நல்லவர்களுடைய கபர்கள் தான் கட்டப்பட வேண்டுமே தவிர பாமர்களுடைய கபர்கள் கட்டப்படக்கூடாது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் கட்டாதீர்கள், அதன் மீது அமராதீர்கள், அதை பூசாதீர்கள், அதற்கு போர்வை போர்த்தாதீர்கள் என்றெல்லாம் தடை விதித்ததாக நாம் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தமிழகம் முழுக்க இன்றைக்கு வீறுநடை போடுகிற பிரச்சாரம், அதெல்லாம் பாமர மக்களுக்கு தான் கட்டக்கூடாது, அவுளியாக்களுக்கு கட்டலாம், அவர்களெல்லாம் மகான்கள், மகான்களை நினைவு கூற கெட்டத்தான் வேண்டும் என்று தமிழகம் முழுக்க பேசுகிறார்கள்.
பேசும் பொழுது இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய